12th பிஸ்னஸ் மேத்ஸ் இன்டெக்ரல் கால்குலஸ் தொகை நுண் கணிதம் எக்ஸாம்பிள் 2.43 பார்ட் நம்பர் 58. இது கொஸ்டின் பார்த்துட்டுக்கிறப்ப வீடியோ கட் ஆனதுனால திரும்ப இதை எடுக்கிறேன். இங்கே டிஎக்ஸ் பை 4x² - 1 ஈக்குவல் டு, எப்பவுமே x² பக்கத்தில் நம்பர் இருக்கக்கூடாது, அதனால் இந்த 4 நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஸோ x² - 1/4 மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 4 அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா இந்த 4 கேன்சல் ஆகி நமக்கு திரும்ப இந்த 1 நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மேலே வந்து 1 வச்சுட்டீங்கன்னா இங்கே 1/4. ஸோ x² - 1/4 1/2 ஹோல் ஸ்கொயர். ஸோ திஸ் த ஃபார்முலா ஃபார் திஸ் டிஎக்ஸ் பை x² - a² = 1/2a log(x - a)/x + a. இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும், மாற்றி கூட எழுதிடக்கூடாது. நான் கூட மாற்றி எழுதிட்டேன். இது ஏற்கனவே ஒரு க்ளூ சொல்லியிருக்கேன், x²-a² வர்றப்போ மேலே x - a, கீழே வந்து x + a அப்படின்னு சொல்லி வரும். ஏவோட வேல்யூ 1/2. இப்போ இது எல்லாமே ஜஸ்ட்டு மேயர் கால்குலேஷன் தான். இதில் சப்ஸ்டிட் பண்ணிட்டு 2 கேன்சல் ஆகிட்டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா 2x - 1/2, தென் எகெயின் 2x + 1/2 அப்படின்னு சொல்லி வரும். இந்த 2 கேன்சல் ஆகி யூ ஆர் கெட்டிங் திஸ் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் 2.44 x²-25. இந்த 25 நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இதை என்ன நினைப்பேன்னா x²-25 5² எழுதிட்டு சம் பிகின் பண்ணிடுவோம். பட் நியூமரேட்டரில் ஒரு x² இருக்குது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபார்முலாவில் இந்த இடத்துல டிஎக்ஸ் இருந்தது, ஜஸ்ட் ஈஸியாக மேலே இருக்கிற மாதிரி போட்டோம். பட் இந்த இடத்துல x² வர்றப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே என்ன நம்பர் இருக்கோ ஆட் அண்ட் செப்பரேட். எதனால் ஆட் அண்ட் செப்பரேட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இதை கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இது கேன்சலாக என்ன ஆயிரும், 1 வரும். 1 நம்மளால் இன்டெக்ரேட் பண்ண முடியும். அடுத்தது இங்கே மீதி என்ன இருக்குது, 25 - x²-25 இருக்கும். 25 நம்ம வெளியில் எடுத்துடலாம் இல்லையா. இப்போ இந்த மாதிரி 25 வெளியில் எடுத்துட்டால் மீதி என்ன இருக்கும், 1x² - இதை வந்து 5² அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். ஸோ 1/2 டினாமினேட்டர் ஃபார்ம் வந்துடுச்சு. டினாமினேட்டர் ஃபார்ம் வந்தால் நமக்கு தெரியும் ஃபார்முலா, 1/2a log(x - a)/x + a. ஸோ இது ஜஸ்ட் மியர் கால்குலேஷன் தான், இது பார்த்தீங்கன்னாவே புரியும். இந்த எக்ஸ் எப்படி வந்ததுன்னா, இன்டெக்ரல் ஆஃப் டிஎக்ஸ், இன்டெக்ரல் ஆஃப் கான்ஸ்டன்ட் என்ன, 1 × x. ஸோ மறக்காமல் இந்த பிளஸ் சி வந்து நம்ம போட்டணும். ஸோ இதுக்குரிய அடுத்த கொஸ்டின் 2.45. நம்ம எக்ஸாம்பிள் 2.45 dx/x²-3x+2. அப்போ இது வந்து நமக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஃபார்ம் கிடச்சிது, அதாவது ஒரு இருபடி சமன்பாடு. அப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்னா, கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் யூஸ் பண்ணி இதை நம்ம வந்து x²-a² அந்த வடிவத்துக்கு நம்ம கொண்டு வரணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த x²-3x இருக்கு இல்லையா, இதை தனியாகவும் இந்த 2 வந்து தனியாக வச்சுட்டு இங்கே இந்த பக்கத்தில் எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன கோஎஃபிஷியன்ட் வருதோ அது கீழே ஒரு by 2 போட்டுடணும். by 2 போட்டுட்டு ஆட் அண்ட் செப்பரேட், 3/2 ஹோல் ஸ்கொயர், தென் -3/2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இந்த 3 கம்பைன் பண்ணி a - b ஹோல் ஸ்கொயர்டு ஃபார்முலாவில் எழுதிட்டு, இங்கே ஆல்ரெடி இங்கே ஒரு 2 இருக்கு இல்லையா, அந்த 2 இதனுடைய எக்ஸ்பேன்ஷனையும் சேர்த்து நம்ம சிம்பிளை பண்ணிக்கணும். அதை தான் இங்கே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கு, இப்போ சொன்ன ஸ்டெப்பை இங்கே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கு. அப்போ இதை எடுத்தீங்கன்னா -9/4 + 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா 4 × 2 = 8. இதையே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ -9 + 8 - 1. ஸோ -9 + 8/4, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு -1/4. அப்போ இங்கே -1/4 போட்டுட்டோம். இந்த 1/4 என்னென்னு எழுதிக்கலாம், 1/2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் x²-a². அதுக்கப்புறம் நம்ம வழக்கமாக சொன்ன ஃபார்முலா 1/2a log(x - a)/x + a. இது எல்லாமே ஜஸ்ட்டு கால்குலேஷன் தான். இங்கே x - -3/2 - 1/2, அப்போ என்ன வரும், -4/2. அப்போ நமக்கு இந்த இடத்துல இந்த -2 அப்படிங்கிறது இந்த இடத்துல கிடச்சிடும். இது நமக்கு கேன்சல் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட்டு 2.46 இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ரூட் வருது. ஸோ ஃபார் நமக்கு ரூட் இல்லை, இப்போ வந்து ரூட் வருது. ரூட்னால் ரொம்பவே ஈஸியாக இருந்தது ஃபார்முலா வந்து நமக்கு இந்த இடத்துல 1/√x²
மைனஸ் ஏ ஸ்கொயர் அப்படின்னா இங்கே 1/2a வந்து வராது. லாக் எழுதிட்டு நான் கூட சொன்னால் கொஞ்சம் கேப்பு நிறைய இந்த மாதிரி இந்த மாடுலஸ் தள்ளி போட்டு கண்டிப்பாக உள்ளே ஒரு எக்ஸ் வரும். ப்ளஸ் போட்டுட்டு இதை தூக்கி அப்படியே எழுதிடணும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சி அப்படின்னு சொல்லி எழுதிடணும். ஸோ பிஃபோர் தட் இதை ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கொண்டு வரணும். நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் 4 இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணிக்கலாம், 4 வெளியில் எடுத்துடுறேன். அப்போ மல்டிப்ளை அண்ட் டிவைடு பை 4. அப்போ 9/4 3/2 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிட்டு இப்போ இங்கே சொல்லியிருக்கிறோம் இல்லையா, இந்த ஃபார்மில் அப்படி இங்கே இருக்கு இல்லையா, இந்த ஃபார்மில் அப்படி இங்கே எழுதியிருக்கிறோம். இந்த ஆஃப் எப்படி வந்தது, இங்கே ஏற்கனவே இந்த 4 வந்து ரூட்டை விட்டு வெளியில் எடுக்கிறப்ப என்னாகும், ரூட் ஆஃப் 4ங்கிறப்ப வெளியில் எடுக்கிறப்ப 2 வரும். இங்கே ஏற்கனவே இங்கே ஒரு 1 இருக்குது. ஸோ இது வந்து 1/2. ஸோ அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு கால்குலேஷன் தான். இங்கே 9/4 போட்டு யுவர் கிராஸ் மல்டிப்ளையிங். இங்கே ஒரு பை 4 வரும் இல்லையா, இங்கே அந்த 4 தான் இங்கே 2x எழுதியிருக்கு. இதை வேணால் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கலாம். இங்கே லாகு, இங்கே எக்ஸு, இங்கே இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 4x²-9 தென் த ஹோல் பை 4 அப்படின்னு வரும். இங்கே ரூட் வந்து நமக்கு எதுக்கு இருக்குது இங்கே, அப்போ இங்கே இந்த எக்ஸை அப்படியே வச்சுட்டோம். இங்கே ரூட்டு இந்த எக்ஸில் இந்த லைன் இங்கே வந்துடக்கூடாது. ஸோ இந்த 4 வெளியில் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும், 2 அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இங்கே லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் 4x²-9/2. அதுக்கப்புறம் இந்த 2 என்ன பண்ணிக்கலாம், எல்சிஎம் எடுக்கிறப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா 2x ப்ளஸ் ரூட் ஆஃப் 4x²-9. அதுக்கப்புறம் இங்கே என்ன எழுதிக்கலாம், இந்த இடத்துல ஹோல் பை 2 வரும் இல்லையா, இதை தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அடுத்த ஸ்டெப்பில் வெளியில் எடுத்துட்டு இங்கே 1/2 இங்கே லாக் ஆஃப் 2x ப்ளஸ் ரூட் ஆஃப் 4x²-9 இந்த இடத்துல ப்ளஸ் சி அப்படின்னு சொல்லி இங்கே எழுதிடுறோம். ஸோ இதோட ஆன்சர் இது வரைக்கும் இருக்குது. ஸோ அடுத்த க்வெஸ்சன் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.